அப்ப நியூ இயர் ரெசல்யூஷன்ற மாதிரி நம்ம மனசுல இந்த ஒரு பழக்கத்தை தூக்கி எறிஞ்சு நல்ல விஷயத்த கொண்டு வரணும் அப்படியும் வச்சுக்கலாம் அது மாதிரி நம்முடைய குலதெய்வ வழிபாட்டை கொஞ்சம் ரீசார்ஜ் செய்யக்கூடிய விழா தான் போகி அப்ப ஏதோ ஒரு தெய்வம் எனக்கு ரொம்ப வழிகாட்டியா இருக்கும் இல்லையா அந்த தெய்வத்திற்கு போகி இரவு ஆறு மணிக்கு மேல அப்ப குல நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அதனால என்ன நன்மை நம்முடைய குலத்தை அவள் என்றும் நம் அருகிலிருந்து இருந்து காப்பாள் வாய் விட்டு வீட்டுல ஒரு விஷயங்களை பேசலாம் அம்மா நீ இந்த வீட்டுல இருக்கணும் எல்லாரையும் காப்பாத்தணும் இது மாதிரி வாய் விட்டு சொல்லும் பொழுது அதற்கு அதற்கான அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறையான அதிர்வலைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் போகி ஒவ்வொரு வருடமுமே நம்ம கொண்டாடுறோம் அதுழிக சிறப்புகள் முக்கியமா மறந்து போன ஒரு விஷயம் இல்லை யாரும் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது போகியில் என்ன இருக்குங்கிறது சொல்லுங்க இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே தெரிந்த ஒரு விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த போகின்றது போது காலையில எழுந்து தேவையில்லாததெல்லாம் எரிப்பாங்க பழையன கழிதல் புதியன புகுதல் இது வந்து ரொம்ப பழக்கப்பட்ட பழமொழி ஆனா இந்த காலத்துல இந்த நகரமயமாக்கப்பட்ட பல நகரங்கள்ல இந்த பழக்கமே கிடையாது அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு அழகான விஷயம் எப்படின்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் அவர்கள் வீட்டை சுண்ணாம்படிப்பாங்க சுண்ணாம்படிக்கும் பொழுது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து வச்சிருவாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த பிளாட் கல்ச்சர் அல்லது இப்ப இருக்கக்கூடிய நாகரிகமான வாழ்க்கையில கிராமங்களாகட்டும் நகரங்களாகட்டும் ஒரு வீட்டை சுண்ணாம்படிக்கணும் அப்படின்றது வருடா வருடம் செய்யக்கூடிய பழக்கமாவே இப்ப அதை மீறி பண்ணாலும் ஒவ்வொரு அறையில பண்ணும் அந்த அறையில இருக்கிற சாமான அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க ஹாலில் வைக்கிறாங்க இன்னொன்று ரூம்ல பண்றாங்க யாருமே வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் வீதிக்கு வச்சுட்டு உள்ள போற பழக்கமோ அது மாதிரியான வீதிகளோ இன்னைக்கு கிடையாது ஆனா அந்த காலத்துல அப்படி வச்சுட்டு உள்ள எடுத்துட்டு போகும்பொழுது தேவையில்லாததை அங்கேயே விட்டுருவாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆசை ஆசையா சில பொருளை வாங்குவோம் அது வாங்குற வரை ஆசையா இருக்கும் வந்த ஒரு வாரம் ஆசையா இருக்கும் ரொம்ப அழகா நம்முடைய ஐஏஎஸ் இறையன் பையா சொல்வார்கள் வாங்குற தான் பெருசா இருக்கும் அதுக்கப்புறம் அது என்னுடைய இல்லத்தில் அதுவும் ஒரு அங்கமாகிவிடும் அவ்வளவுதான் அப்ப இந்த விஷயங்களை தூக்கி போடுறதுக்கான நேரமோ அதற்கான ஒரு நினைப்போ கூட வராது ஆனா போகி என்பது அதற்கான ஒரு விஷயம் அப்ப பொருளை தான் தூக்கி போடணுமா இல்ல நம்ம மனசுல இருக்கிற தீ எண்ணங்களையும் தூக்கி போடணும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலத்துல வாட் இஸ் யோர் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு தை மாதம் தான் துவக்கம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு சித்திரை வைகாசின்னு இருந்தாலும் தை தான் தமிழர்களுக்கு புத்தாண்டு அப்படின்ற ஒரு செவி செய்தியும் நமக்கு இருக்கு சில புத்தகங்கள்ல கூட அது மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்ப அந்த காலத்துல தமிழர்களுக்கான ஆண்டு துவக்கம் எப்ப தை தை பிறந்தா வழி பிறக்கும் எல்லா வள வளங்களும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இருக்கும் பொழுது தை திங்கள் துவக்கத்திற்கு முன்னாடி நாள் தான் போகி அப்ப சென்ற ஆண்டின் நிறைவு நாள் போகின்ற ஒரு வார்த்தையா சொல்லலாம் அப்ப நியூ இயர் ரெசல்யூஷன் இந்த ஒரு பழக்கத்தை தூக்கி எரிஞ்சு நல்ல விஷயத்த கொண்டு வரணும் அப்படியும் வச்சுக்கலாம் இது ரெண்டு ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயம் இதுவரை நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் இது அந்த காலத்துல ரொம்ப நடந்து வந்த பழக்கம் ஆனால் இன்னைக்கு அந்த பழக்கம் வந்து நிறைய குடும்பங்கள்ல மறந்து விட்டார்கள் அதனால இதை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறோம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா மொபைல அது மாதிரி நம்முடைய குலதெய்வ வழிபாட்டை கொஞ்சம் ரீசார்ஜ் செய்யக்கூடிய தான் போகி அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா குலதெய்வத்திற்கான விழிப்புணர்வு அப்படின்றது தமிழர்கள்கிட்ட ரொம்ப நிறையவே இருக்கு இன்னும் அமெரிக்கால போனவங்களாம் அடிக்கடி இந்தியாவுக்கு வரத்துக்கான முக்கிய காரணம் நம்ம குலதெய்வங்கள் தான் அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வத்தை அதாவது ஆண்டுதோறும் அல்லது குழந்தைக்கு முடி இறக்கும் பொழுது குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது பொங்கல் இடுவதற்கு இப்படி ஒவ்வொருத்தரும் குலதெய்வத்தை தேடி போறதுதானே தானே பழக்கம் சிலருக்கு ஊருக்குள்ளேயே இருக்கும் சில பேருக்கு ரொம்ப தள்ளி கிராமத்துல இருக்கும் நம்ம தான் போய் குலதெய்வத்தை கொண்டாடுவோம் ஆனா போகி என்ன முக்கியமான விழானா அந்த குலதெய்வத்தை அல்லது சிலருக்கு குல ஒருத்தர் இருப்பாங்க கொண்டாடும் தெய்வம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த தெய்வங்களை இல்லத்திற்கு அழைக்கும் நாள் போகி இது நிறைய பேருக்கு இப்ப தெரியறது சிலருக்கு இன்னும் தெரியும் அந்த குலதெய்வ வழிபாட்டை போகி என்று செய்கிறார்கள் இன்னும் சிலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த போலி எல்லாம் பண்ணுவாங்க இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா நெகிழின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸை எரிக்க கூடாதுன்றாங்க அது ஒரு சின்ன செய்தி இந்த குலதெய்வ வழிபாடு எல்லாருமே பண்ணலாம் நம்ம நாட்டில் இருக்கணும்னே இல்லை உலகம் முழுக்க பண்ணலாம் எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம்னு இருக்கு சரி குலதெய்வம் எங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க கொண்டாடும் தெய்வம்னு இருக்கு அதாவது எனக்கு தெரிந்தவங்க இல்லத்துல குலதெய்வம் தெரியாது ஆனா பழனி முருகரா அவங்க கொண்டாடும் தெய்வம்னு வழிபாடு செய்வாங்க அப்ப ஏதோ ஒரு தெய்வம் எனக்கு ரொம்ப வழிகாட்டியா இருக்கும் இல்லையா அந்த தெய்வத்திற்கு போகி இரவு ஆறு மணிக்கு மேல கண்டிப்பா இலை போட்டு அன்னம் விட்டு அன்னம் பழங்கள் கொஞ்சம் இனிப்புன்ற மாதிரி வெள்ளம் இதெல்லாம் வச்சு விளக்கேற்றி ஒரு நிவேதனம் பெய்து குலதெய்வமே நீ இந்த இல்லத்துல என்றென்றும் இருந்து எங்க குடும்பத்துக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் இருந்தா கூட என் பேங்க்ல கோடிக்கணக்கா இருந்தாலும் எனக்கு மன நிறைவு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை இல்லையா அந்த மன நிறைவு இது எல்லாத்தையும் நீ கொடுக்கணும் இந்த வீட்டுக்குள்ளையும் இந்த வீட்டை சுத்தியும் உன்னுடைய காவல் என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு விளக்கேற்றி சாதம் அடிக்கிறதும் ஒரு விஷயமே இல்லை இன்னைக்கு அங்க கொஞ்சம் பழம் வெள்ளம் வைக்கிறதும் பெரிய விஷயம் இல்ல இதெல்லாம் அழகா இலையில் வைத்து அந்த குலதெய்வத்திற்கு இன்னும் முறையா பண்ணணும்னா சொல்லலாம் ஆனா இந்த காலத்திற்கு ஏற்றவாறு எளிமையான ஒரு வழிபாடு அதனால குலதெய்வ வழிபாடு போகி என்று செய்ய வேண்டும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது அந்த போகி தான் குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு குடும்பமா இருந்து ஒரு பத்து நிமிட வழிபாடு செய்தோம் என்றால் தை பிறந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் வழி பிறக்கும் சிறப்பு இப்போ குலதெய்வ வழிபாடு போகி அன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கறது நிறைய இடங்கள்ல பண்றது இல்லை அப்படி பண்ணும் பொழுது என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது அந்த சமயத்துல கும்பிடுறதுனால இல்ல அது வந்து பாத்தீங்கன்னாலே மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாரும் பெரிய நல்ல காரியங்கள் வீட்டுக்கான நல்ல காரியங்கள் பண்ண மாட்டாங்க ஏன் மார்கழி முறுக்கவே பார்த்தீங்கன்னா பீடை மாதம்ன்றாங்க அது உண்மையா பார்த்தீங்கன்னா பீடு உடைய மாதம் ரொம்ப பெருமை உடைய மாதம் அப்ப என்ன நம்ம முன்னோர்கள் பன்னெண்டு மாசத்துல ரெண்டு மாசத்தையாவது நம்ம வீட்டு விஷயங்களை பண்ணாம இறைவனுக்குன்னு அர்ப்பணியங்கள் தான் ஆடியையும் மார்கழியும் வச்சுட்டாங்க அப்ப அந்த மார்கழி எல்லாம் முடிஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்தை வீட்டுல கும்பிடணும் இப்ப பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தினா பிள்ளையார் பிரதானம் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் அப்படி சூரிய வழிபாடு பொங்கல் இப்படிலாம் இருக்கும் பொழுது உங்கள் இல்லத்துல திருமணமா அப்ப கூட நம்ம தான் குலதெய்வத்துக்கு போவோம் குழந்தைக்கு நம்ம தான் குலதெய்வத்தை குலதெய்வத்தை வீட்டுல கூப்பிட்டு பண்ற வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா எதுவும் தெரியல இருக்கு அதுதான் போகி அப்ப குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அதனால என்ன நன்மை நம்முடைய குலத்தை அவள் என்றும் நம் அருகில் இருந்து காப்பாள் அதனால்தான் எங்கயாவது வெளியில போறோம்னு வைங்களேன் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நமக்கு ஜென்ரலாவே சொல்லும் இப்போ வீட்டுக்கு போய் தூங்கணும் இருக்கு ஏன் அந்த வீட்டில் என்ன பெரிய பாதுகாப்போடு இருக்குமா இல்ல இருபது முப்பது காவல் புரிபவர்கள் இருக்காங்களான்னா கிடையாது அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அல்லது கிரக நம்மை காப்பாற்றுவதால் தான் அந்த ஒரு சின்ன கதவு நமக்கு பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது அந்த இல்லத்துக்கு குலதெய்வமே வந்து விட்டால் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தா என்னைக்கும் நம்மையும் நம்முடைய குலத்தையும் கண்டிப்பா அந்த அந்த சுவாமி நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்றதே ஒரு நம்பிக்கையோடு அந்த தைத்திங்களை ஆரம்பிக்கும் ஒரு வழிபாடு சிறப்பு மேம் இப்போ எல்லாத்துக்கும் பொதுவான குலதெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒரு ஒரு பாடல்கள் சொல்லுவாங்க பொதுவா இந்த ஒரு பாடல் எல்லா குலதெய்வத்துக்குமே பாடலாம் அது மாதிரி பாடல்னு எதுவும் இல்லை ஏன்னா அந்த பாடல்னு போனாலே சில பேர் எனக்கு பாடல் அந்த ஒரு வழிபாட தள்ளி வைக்கிற மாதிரி இப்ப முருகர் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அம்பிகையாக இருப்பாள் ஆஹ் ஏதாவது மாரியம்மன் இது மாதிரி இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு ஏன்னா நம்ம மக்கள் எல்லாமே தாய் வழி சமூகம் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு அம்பிகை வழிபாடு இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அபிராமி அந்தாதி சொல்லலாம் அதுல தனம் தரும் கல்வி தரும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இப்படி பாடி சொல்லும் பொழுது அது நம்ம குழந்தைகளுக்கும் நீ வந்து தினம் தினம் விபூதி வச்சுட்டு போ பாட்டு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்றதை விட நாம செய்யறத பார்க்கும் பொழுது அந்த குழந்தைங்க ஓ இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அதனால இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் நம்ம அழகா அழகான பாடல் வரிகள் எல்லாமே இருக்கு அதனால அபிராமி அந்தாதி சொல்லலாம் முருகர்னா அவசியமே இல்ல சொல்லணும்னு கந்தர் சஷ்டி கவசம் சொல்லலாம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் சண்முக கவச்சம் அப்படின்னு முருகனுக்கான பாடல்கள் எல்லாம் எவ்வளவோ இருக்கு ஏன்னா பிரதானமா அடியன் கவனத்துக்கு தெரிந்ததுன்னு பாத்தீங்கன்னா அம்பிகை முருகன் அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரா வழிபாடு இப்படி நமக்கு தெரிஞ்ச எளிய பாடல்கள் கூட சொல்லலாம் இதுதான் சொல்லணும்னு கிடையாது வாய் விட்டு வீட்டுல ஒரு விஷயங்களை பேசலாம் அம்மா நீ இந்த வீட்டுல இருக்கணும் எல்லாரையும் காப்பாத்தணும் இது மாதிரி வாய் விட்டு பொழுது அதற்கு அதற்கான அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறையான அதிர்வலைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் சிறப்பு மேம் ரொம்ப தெளிவா வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துனீங்க ரொம்ப நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இருக்கா இது ஒரு தித்திக் கட்டமி தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் லெட் தி செலிபிரேஷன் பிகின்